லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ராவினுடைய பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டாங்க, வெளிநடப்பு செய்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இது வந்து ஒரு இயற்கையான ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கா, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றதான் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. நீங்கள் டிசன்ட்னுடைய வாதத்தை நீங்கள் கேட்கல, எதிர்த்தரப்பினுடைய வாதத்தை கேட்காம நீங்கள் வந்து எப்படி இந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்றதான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது. உங்களுடைய பதில் என்ன? இதில் வந்து நிறைய உள் விவகாரங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேலோட்டமாக பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்ருக்கு, இது எப்படி போகுது, அப்புறம் இந்த பிரச்சனையுடைய அடி நாதம் எங்கே இருக்குது, இதற்கு முந்தைய காலத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்றதெல்லாம் நம்ம சேர்த்து பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயத்தை தோல் உரித்து காட்ட வேண்டியது இருக்குது பொதுவாக அரசியல் தலைவர்களை பொறுத்தி. இப்போ இந்த பிரச்சனையானது முதல்ல வந்து மஹுவா மொய்த்ரா அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி அவர்கள் வந்து பரிசு வாங்கினாங்களா வாங்கலையா, பரிசு வாங்கினாங்கன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமாம் வாங்கினேன். அப்போது ஒரு வியாபாரி ஹிரானந்தினி தர்ஷன் ஹிரானந்தினி கிட்டேருந்து அவங்க வந்து பரிசு பொருள் வாங்கியிருக்கிறாங்கன்னா மோதிரம் வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, வைர மோதிரம், அப்புறம் அவங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்கள்லாம் வாங்கினாங்க, பேக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் துபாய் போகும்போது வண்டிக்கு வேணுன்றது செலவு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராளுமன்ற கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து தரவுகள் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக. இது வந்து அவர்கள் மீது வைக்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வந்து மஹுவா மொய்த்ரா அவர்கள் மறுக்கவில்லை. இதை கொடுத்த அந்த தர்ஷன் ஹிரானந்தினியும் வந்து அதை மறுக்கலை. இப்போது அப்போது ஓகே, கொடுத்தவங்களும் ஆமாம் கொடுத்தேன்றாங்க, வாங்கினவங்களும் ஆமாம் வாங்குறேன்றாங்க. அப்போது நடவடிக்கை என்பது கண்டிப்பாக அங்கே தேவைதான். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சினா இருக்கட்டும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட அந்த பாஸ்வேர்டு என்பது வந்து வெளியாளுக்கு கொடுக்கக்கூடாது என்பது ஒரு மரபு. மரபை தாண்டி அது வந்து ஒரு நாகரிகம், அதை தாண்டி அதில் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குன்னா ஆமாம் இருக்குது. அப்போ மஹுவா மொய்த்ரா மீது விசாரணை என்பது அது நடத்தியிருக்கணும், நடத்தியிருக்கப்பட்டிருக்கு. தண்டனையோ இல்லை அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு என்ன விதிவிலக்காக இருக்கா, இல்லை அது விதிப்படி தண்டனை இருக்கா, அப்படி அதெல்லாம் நடந்திருக்கான்னா அதெல்லாம் நடந்திருக்கு. அதில் வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எந்த கட்சி சார்பாக வந்து இது அவங்க பண்ணலை, இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அந்த ரெகுலராக அந்த எதிர்கட்சிகள் வாதம் நமக்கு நம்ம என்னோடய பார்வையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு பத்திரிகைக்காரனா இதை வந்து நம்ம மேலோட்டமாக இப்போ நம்ம இதில் நடந்தது என்னென்ன கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கறதுனாலே வந்து அது நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு ப்ரீச் அது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை அதுதான் இப்போ அதுக்கெல்லாம் வரும். இப்போ தான் இப்போ வந்து நம்ம வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பேசிட்டோம். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த நுனி அரசியல் உள்ள அரசியல் என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கு இப்போ நம்ம போகிறோம். இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட இருக்கிற ஒரு பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் வந்து பழகினதுனால என்கிட்ட நண்பர்ன்ற முறையில் என்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுத்து அதை நான் ஆக்சஸ் பண்ணதுனால நேஷ்னல் செக்யூரிட்டி வருதுன்னா அப்போ அது எப்பேற்றப்பட்ட அபத்தமாக ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை வச்சுருக்கிறீங்கிறது முதல் கேள்வி. இல்லை அதில் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை பாதுகாப்பு அம்சம் இருக்கோ இல்லையோ இவங்க சொல்கிறாங்க, அதில் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் இருக்கு. பாராளுமன்றத்தோட நடவடிக்கையே நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி மூலமா வந்து ஸ்தம்பிக்க வைக்கலாம். பாராளுமன்றத்தில் நடக்கிற ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும், அதில் வந்து ஒரு சில கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இருக்குன்னா இது வந்து உச்சக்கட்டமாக ரகசியமாக வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் 543 பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்ம எல்லாத்தையும் எல்லா அவசியம் சேர்த்தா இப்போ ஒரு 500 பேருக்கு வந்து ஒரு ரகசியம், நாட்டோட பாதுகாப்பு ரகசியம்னா அது 500 பேருக்கும் தெரிகிற மாதிரியோ, அவங்க 500 பேர்னா 540 பேர், அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு 2 பிஏ வச்சுக்கோங்க, அப்போ ஆகி போச்சு 1500 பேர் ஆயிடுச்சு. ஒரு ரகசியன்றது நாட்டையே அச்சுறுத்துகிற அளவுக்கு முக்கியமான விஷயத்த ஒரு 1500 பேருக்கு தெரிகிற அளவு தான் நீங்கள் வச்சுருப்பீங்களான்றது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, மஹுவா மொய்த்ரா வந்து பரிசு வாங்கினாங்க அதனால் தண்டனை, இதெல்லாம் ரைட்டு. இப்போது அந்த விசாரணையானது எப்படி நடந்தது அப்படின்றதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும். அந்த விசாரணையானதுக்குள்ளே தான் அங்கே சூட்சமம் இருக்குது. என்ன சூட்சமானால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுதீப் உபாத்யாயா வந்து அந்த கட்சியினுடைய தலைவர், அவர் சொல்கிறாரு மஹுவா மொய்த்ரா வந்து வெறும் விளக்கம் கொடுக்கணும், அவங்க வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்குறாங்க, இல்லை அவங்க மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு, மிக மோசமான குற்றச்சாட்டு, கண்ணியம் தாழ்ந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு வந்து பாதிக்கப்பட்டவர் அவர், அவர் தான் வந்து குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவரே அதற்கு வந்து பேசி இந்த அவையில் வந்து விளக்கம் தரணும், இதை பற்றி அவங்க விவாதித்தாதான் இதில் உண்மை நிலவை என்ன
அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து ஒரு நியாயமான வாதம். நீங்கள் கோர்ட்டில் வந்து கொலையே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு குற்றவாளின்னு இருந்தாலுமே சரி, ஒரு கோர்ட்டானதோ நீதிமன்றமானது அந்த சைடு எதிர் சைடை கேட்கணும். அதுதான் வந்து ஹியரிங் தி அதர் சைடுன்னு வாங்க. அது நீதியில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அது வந்து மஹுவா மொய்த்ராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன்னா கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபி தரப்புலனா, ப்ரிவிலேஜ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ப்ரிவிலேஜ் கமிட்டியில் வந்து அவங்க வந்து பாதி நேரம் பேசிவிட்டு அப்புறம் வெளிநடப்பு பண்ணிவிட்டு போகும்போது எல்லோரையும் வந்து ஒரு மாதிரி பேசிவிட்டு வெளியில் போய் பத்திரிகையாளர்கிட்ட தரவுகுறவாக வந்து இந்த கமிட்டியில் நடந்த மாதிரியெல்லாம் வந்து பேசி இந்த மாண்பை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவினர் சேர்ந்து சொன்னாங்க. அப்போ அங்கே உள்ளே என்ன நடந்திருக்குன்னா, இந்த அம்மையார் துபாய் போனது உண்மை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில தனிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. துபாய் போனீங்க, ஹோட்டலில் தங்குனீங்க, எந்த ஹோட்டலில் தங்குனீங்க, என்ன ரூமில் தங்குனீங்க, கூட யாருன்னா இருந்தாங்களா, போகும்போது தனியாக போனீங்களா, தனியாக வந்தீங்களா, இந்த மாதிரி பர்சனலாக கேட்கும்போது என்ன ஆகிடுனா அந்த மாதிரி கடுப்பாகி ஒரு லெவலில் ஒரு ஒரு வாக்குவாத மாதிரி வருது. அங்கே கூட இருக்கிற மற்ற எம்பியும் வந்து இதெல்லாம் வந்து பர்சனலாக போகுது கேள்வி, நீங்கள் வந்து பரிசு வாங்கியிருக்கீங்க இல்லை கொடுத்தீங்கன்னா எதுக்கு வாங்கினீங்க என்ன எதுனா அந்த மாதிரி தான் இருக்கும், என்ன நோக்கன்று போனோம், பர்சனலாக போகுதுன்ற மாதிரி ஒரு சில பிரச்சனையாகி அது முடியுது அதோட. அப்போ உள்ளே நடந்தது வந்து ஒரு பர்சனலாக கேள்வி பதில் போயிருக்கு. இது ஒன்று. அப்புறம் இந்த ஹிரானந்தினி இருக்கார் இல்லையா, இந்த விசாரணை வந்து அக்டோபர் மாதத்தில் இந்த பிரச்சனை வருது, அப்புறம் நவம்பரில் அது இன்னும் கொஞ்சம் வேகப்படுது. அப்போது வந்து இது வெளியில் வந்த உடனே இந்த செய்தியெல்லாம் வெளியில் வந்தவுடனே ஹிரானந்தினி என்ன பண்ணுறாரு, ஒரு பத்திரிகைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இது மாதிரி வந்து பேசுகிறாங்க, இது வந்து பேஸ்லெஸ்ஸு, இதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் இல்லை, இதில் உண்மை இல்லை, உண்மைக்கு மாறான செய்தி வந்து இது பண்ணப்படுது, பிரச்சாரம் பண்ணப்படுது. மஹுவா மொய்த்ராவும் எனக்கும் வந்து ஒரு நல்ல சிநேகிதர்கள், மற்றபடி இந்த பாஸ்வேர்டு கொடுத்தாங்க கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் மறுக்கிறேன். இந்த 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 தகவல் வர்றது, இந்த கம்ப்ளைண்ட்டு அலிகேஷன் மஹுவா மொய்த்ரா மீது என்னை சம்மந்தப்படுத்தி வைப்பது எல்லாமே உண்மைக்கு மாறானதுன்னு சொல்கிறவர் கரெக்டாக ஒரு மூணு நாலு நாள் கழித்து அட்சாரு பெல்டி யார், ஹிரானந்தினி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை நண்பர்கள் தான், நான் எப்பவுமே அவங்கள சந்திப்பேன் பார்ப்பேன், அவங்களுக்கும் காங்கிரஸ் கட்சியில் நிறைய எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நாங்கள் வந்து பாஜக அல்லாத மாநிலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் காரியம்லாம் நடக்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் வந்து மஹுவா மொய்த்ராவோட நெருக்கமாக பழகினது உண்மை தான், அதன் அடிப்படையில் வந்து நட்பு ரீதியாக நான் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டுலாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இதில் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்ராணியாக மாறுறாரு. யார், அந்த மிகப்பெரிய துபாய் பணக்காரர் அப்ராணியாக மாறிட்டாரா? அப்போது முதல்ல சொன்ன அது உண்மையா, இல்லை நீ ரெண்டாவது சொன்னது எது உண்மை? இது அவரோட தராதரம், அவரோட அந்த நிலைமை. அப்போ ஏன் இந்த மாற்றம், எதனால் ஒரு வியாபாரி முன்னாடி அப்படி பேசுகிறாரு அப்புறமா மாற்றி பேசுகிறாரு, இது ரெண்டாவது. இந்த கேள்வி நம்ம திருப்பி லாஸ்ட்டில் வரும். இது ரெண்டாவது. இதுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் நடக்குது. என்னென்னா, வழக்கமாக இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது என்னென்னா, பாராளுமன்றத்தில் வந்து எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ப்ரிவிலேஜ் கமிட்டின்னு இருக்குது. பொதுவாக வந்து எத்திக்ஸ் கமிட்டின்னு வந்தால் நீங்கள் வந்து தகுதி நீக்கம் செய்து அவர்களை தூக்கி பாராளுமன்றத்தில் வந்து வெளியில் போட்டுடலாம். ப்ரிவிலேஜ் கமிட்டி போச்சுன்னா குறைந்தபட்ச தண்டனையே அதே ஒன்று கொடுத்துட்டு, சரி நீங்கள் ஒரு 30 நாள் வராதிங்க, ஒரு 10 நாள் நீங்கள் அவை நடவடிக்கையில் நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸு கிடையாது, இனிமேல் நீங்கள் விமானத்தில் போகக்கூடாது, வெளியூர் போனால் நீங்கள் சொல்லிட்டு போகணும், இந்த மாதிரிலாம் தண்டனைகளோ இல்லை இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கடந்த காலத்தில் வந்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு நெருக்கமான ஒரு பெண்மணியை வந்து மனைவின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றின்னு வந்தார். அவரை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு அவருக்கு ஒரு தண்டனையை போட்டு, இனிமேல் நீங்கள் வெளியூர் போகக்கூடாது, வெளியூர் போனால் சொல்லிட்டு போனோம், பிளெயினில் போகிற சார்ஜ் எல்லாம் வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், குறிப்பாக வந்து நீங்கள் உங்கள் மனைவியே கூட கூட்டிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. அவர் கூட்டிட்டு போனது வேற ஒருத்தர் மனைவின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை பாதிக்கப்பட்டது பாவம் அந்த மனைவி. இது ஒன்று நடந்தது. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி என்ன பண்ணார், கனடாவுக்கு ஒரு பெண்மணியை வந்து இவர் கிரீன் சேனலில் போவார் இல்லையா, கூடவே நைஸாக கூட்டின்னு போகிறதுக்கு பார்த்தார். அது வந்து இமிக்ரேஷனில் பிரச்சனை, அதாவது அவங்க வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஆள் கடத்தல் மாதிரி வரும், அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, அவர் வந்து இது சீரியஸாக நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க. அப்போ அதோடு ஒப்பிடும்போது முன்னாடி சொன்னவர் வந்து சட்டம் அந்த கூட்டத்தொடர்லேருந்து கலந்துக்காமல் தடுத்தாங்க, இதை வந்து தகுதி நீக்கமே பண்ணாங்க. அப்போ அதோடு பார்க்கும்போது இவர் வந்து கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கினாங்கன்னா எவ்வளவு பணம், என்றைக்கு வாங்கினாங்க, இல்லை பொருளாக வாங்கினாங்கன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டியாக என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இன்னும் வெளியில் வரலை. இவங்களை பொறுத்தவரையில் என்ன இருக்குன்னா, பை வாங்கினாங்க, லிப்ஸ்டிக் வாங்கினாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போது ஒரு பெண்மணி உங்களுக்கு வந்து அது சகோதரியாக இருக்கலாம், இல்லை அவங்க பிடிச்சவங்களாக இருக்கலாம், என்னவாக இருக்கணும், ஒரு பை வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்குறதோ இல்லை மணிப்பர்ஸ் வாங்கி கொடுக்குறதோ அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. என்ன நம்பால் துபாய் பணக்காரர் வந்து கொஞ்சம் ஏழை, அதனால் என்ன பண்ணார், விலை உயர்ந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டார். இப்போ இதை அந்த அவங்களும் மறுக்கலை, அவங்க வாங்கினவங்களும் மறுக்கலை, கொடுத்தவரும் மறுக்கலை. இப்போ இதில் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா,
மவுவா மொய்த்ரா கேட்குற கேள்வியெல்லாம் யார் அடிக்குதுன்னா அதானி அடிக்குது. இரான் அந்தானிக்கும் அதானிக்கும் வியாபார போட்டி நடக்குது. பாம்பேயில் ஆப்ரேட் பண்ணுறவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் சூட்சமமாகுது. பாம்பேயில் இவர் ரியல் எஸ்டேட்டு போர்ட்டு ஆக்டிவிட்டி எல்லாம் இரான் அந்தானி பார்க்குறாங்க. அந்த இடத்துலலாம் இன்றைக்கி அதிகமாக ஆப்ரேட் பண்ணுறது வந்து அதானி குரூப்பு. அப்போ அதானிக்கு ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கணும். அதானிக்கு ஏன் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, எதுக்கு இந்த போட்டு கொடுத்தீங்க, எதுக்கு இந்த வேர் ஹவுஸ் கொடுத்தீங்க, குஜராத்தில் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்ட கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா மோகன் மோத்ரா கேட்ட கேள்வி நிறைய வந்து போர்ட்டு ஆக்டிவிட்டி கொடுக்கறது, போர்ட்டு சம்மந்தப்பட்டது கொடுக்கறது, கனிம வளம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வி கேட்கும்போது அது யாரை குத்துது யாரை நோண்டுதுன்னா அதானியை நோண்டுது. யார் சொல்லிக் கொடுக்குறா, ஹீரான் நந்தினி சொல்லிக் கொடுக்குறாப்புல. கேள்வி எதிர்த்து யாரை போகிறது, அதானி ஆகுது. அப்போ இதை நான் எப்படி பத்திரிக்காரனாக புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த சைடு ஹீரான் நந்தினியும் மோவா மோத்ராவும் இருக்கிறாங்க, இந்த சைடு பாஜகவும் அதானியாக இருக்கிறாங்க. மோவா மோத்ராவை அதானியை கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக செட்டிங் பண்ணி பார்த்தோன்னா அடாடா இவங்க ரெண்டு பேர் ஸ்நேகிதக்காரங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அழகாக தூக்குறாங்க. மோவா மோத்ரா மாட்டிக்கிட்டார். இதுதான் இது நடந்தது. ஆனால் இதில் பாஜக ஒரு பாதி ஒண்டி காட்டுறாங்க. ஏன் அந்த கேள்வி வந்தது, அம்மையார் மவுவா மௌத்ரா ஏன் வந்து துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் அந்த கையாளக்கூடிய அந்த பெட்டகங்கள் பற்றி கேள்வி எழுப்புகிறாங்க, எதனால் வந்து குஜராத் போர்ட்டை பற்றி கேட்குறாங்க, எதனால் மகாராஷ்டிரா பாம்பே போர்ட்டை பற்றி கேட்குறாங்கன்னா, நீங்கள் தாராவாத்து விற்கிறீங்க. அப்போ புரியுதுங்களா, இந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டி தனியாருக்கு விற்கிற வியாபாரம் நடக்குது. இந்த வியாபார போட்டியில் ரெண்டு முதலாளி மோதிக்கிறாங்க. இதில் மவுவா மௌத்ரா போய் சிக்கிறாங்க. ஆசை யாரை விட்டுதுன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குற கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு தீபாவளி பொங்கலுக்கு ஸ்வீட்டு வரும், அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா அதை விட மேலே வரும். அப்படி அப்போ எது வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்ற இடத்துல வந்து மோகன் மாத்திரை போய் மாட்டி பண்ணிட்டாங்க. மோகன் மாத்திரை குழந்தையல்ல, சும்மா கொடுத்தாங்க வாங்கிக்கணும்னு சொல்ல முடியாது. சரி வாங்குறது வாங்கினீங்க, எதுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்தீங்க, 47 தடவை வந்து லாகின் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் துபாயிலேருந்து லாகின் ஆயிருக்கு. இல்லை நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆனால் அதில் மோவா மொய்த்ரா மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறார் தான் நாங்கள் கேள்வியே இருக்கு. இல்லை ரொம்ப கரெக்டான துல்லியமான கேள்வி. ஏன்னா மோவா மொய்த்ரா தானே அதிகமாக வந்து அதானியை டேமேஜ் பண்ணுறாங்க. மோடி அவர்களை எதிர்த்து ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர் மோவா மொய்த்ரா, திரிணாமுல் காங்கிரஸோட ஃபியரி ஸ்பீக்கரு. டெரக் ஓப்ரியனு மோவா மொய்த்ரா பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பேசினாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஊடக காட்சியில் வந்து அவங்க அதிகமாக வருவாங்க. பத்திரிகையாளர்கள் தைரியமாக சந்திக்கக்கூடிய நபர்கள். அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் கொள்கை ரீதியாக வந்துட்டு டெண்டர் போட்டு தனியாருக்கு தார வாக்குதுன்றத ஒரு முழு நேர வேலையாக பண்ணுறாங்க. பட் அதை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ யாருக்கு கொடுக்குறாங்கன்றத கோடிட்டு காட்டணும். அப்போ இந்த இடன்பர்க் சர்ச்சை, அதானி சர்ச்சை, ஏன் அதானிக்கு ஒண்டி மோடிஜி வந்து நெருக்கமாக இருக்கார், மோடி ஆட்சிக்கு வந்தது பாருங்கள் அதானி வேகமாக வளர்றாரு, இது பாருங்கள் ஒரு மக்களுக்கெல்லாம் வர வேண்டிய பணம் வந்து தனியாருக்கு ஒண்டி போகுது அப்படின்ற இந்த பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாஜகவுக்கு வலிச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மோவா மோத்ராவும் ராகுல் காந்தியும் முனைக்கிறாங்க. மோவா மோத்ராவுக்கு வந்து கூட சசி தரூர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவிலேஜ் கமிட்டியில் இவங்களே அந்த பேர்கள்லாம் சேர்க்குறாங்க. திராமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் வந்து பாராளுமன்றத்தில் பார்த்தோன்னா பேசிக்கிறது தான். இப்போ கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து அந்த முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்களா, இல்லை இல்லை நாளைக்கு வந்து அண்ணன் நேராஜா வந்து பார்க்குறாரு மோவா மோத்ராவை, அவர் நான் பேச மாட்டாரா? எதிரில் பார்க்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் இல்லை கார்த்தி சிதம்பரம் இருக்கார், கார்த்தி சிதம்பரம் மோகன் மோத்ரா நல்ல நண்பர்கள், பார்த்தா எதிரில் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து சிண்டு முடிச்சு சேர்க்குற வேலையை ப்ரிவிலேஜ் கமிட்டி போட்டிருக்கு. சரி இதெல்லாம் பண்ணிங்கல்ல, ஏன் இந்த விசாரணை நியாயமாக நடக்கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. பிஜேபி எம்பி ஒருத்தர் வைக்கிறாரு, ஒரு வழக்கறிஞர் டெல்லியில் இருக்கிறவர் வைக்கிறார், வச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த விசாரணை ஆகுது. காசு கொடுத்தவனை கூப்பிட்டு விசாரிக்கணுமா, விசாரிக்கக்கூடாதா? அப்போ லஞ்சம் வாங்குறது தப்பு, ஊழல் பண்றது தப்புனா அதை கொடுத்தவனும் தப்பு வாங்கினவனும் தப்பு. ஒரு அஃபிடேவிட் மட்டும் வாங்கிட்டாங்க, அதை வச்சுட்டு என்ன பண்றது, நாக்கு வழிக்கிறதா? அதில் வெறும் இதுதான் இருக்குது, பேக் கொடுத்தேன், லிப்ஸ்டிக் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், மோதிரம் கொடுத்தேன், அந்த மாதிரி தான் இருக்குது. வீடுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்னு அதை தாண்டி நான் மோக மாத்திரம் முழுசாக நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. ஓகே நான் வந்து ஒரு சாதாரண ஆள். அப்போ உள்ள உண்மை வேறு வரனால, ஏன்னா இது வந்து ஏதோ மோவா மாத்திரா பிரச்சனை இல்லை, இதனுடைய அடி பிரச்சனை வந்து அவர்கள் அதானியை தொட்டாங்க. அப்போ நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, ஒரு பத்திரிகைக்காரனா, மேபி இரானந்தனிக்கு வந்து அதானிக்கு போகாமல் அவர் ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பார், அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு எம்பியை விட்டு பேச வச்சுருப்பார். இல்லை அதானி வந்து பாதிக்கப்பட்டு ஜி கிட்டே போய் ஜி ஜி அடி இடி என்னை பற்றியே பேசினது இந்தம்மா, இது கொஞ்சம் அதனால் வாய்ப்புட்டு போடுங்க, அது எங்கெல்லாம் சுற்றுது எங்கெல்லாம் போகுது கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள், இல்லை ஆள் செட் பண்ணி மேபி ஒருவேளை இரானந்தனி இவங்களோட ஆளாக கூட இருக்கலாம்ல. சந்தேக பார்வைன்னு வந்தால் நீங்கள் இப்படியும் பார்க்கலாம்ல, ஏன்னா இரானந்தனி பச்சோந்தி போல் மாறுகிறார். ஓகே மவுவா மோத்ரா குற்றவாளி, பரிசு பாட்டி வாங்கியிருக்கிறாரு, அப்போது இரானந்தினி இவங்களே ஏன் செட்டிங் பண்ணி பண்ணியிருக்கக்கூடாது? அதுவும் வந்து சாத்தியக்கூறு இருக்குல்ல.
அதானியே வந்துட்டு ஒரு ட்ராமா பண்ணி நீ என்னை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கு, யார் யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் வல்லரபலாக இருக்காங்கலாம் கிஃப்ட் கொடு, அவங்கள பழக்கம் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் பாராளுமன்றத்தை தூக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ஜி மேலே இருக்கிறாரு, எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு, அமித்ஷா இருக்கிறாரு, ராஜ்நாத் இருக்கிறார், எங்கள் ஆட்சி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேசினப்போ கேள்வி கேட்டப்போ மோடி அவர்கள் பேசவே இல்லையே. வழக்கமாக பணக்காரர்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தவர் தானே இவர் குஜராத்தில் இருந்தப்போ. நான் தொழிலாளி, நான் விவசாயி, நான் வந்து ஏழை மக்கள்லாம் பணக்காரன் ஆகணும் அப்படின்லாம் பேசினவர் தானே. பணக்காரர்களுக்கு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இவர் பேசினது தானே. அதுக்கப்புறமா இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் ஒரு டீட்டெயில் விட்டாங்க, ஷேர்ஸை வந்து மேனுஃபேக்சர் இது ரிக் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸில் ஃப்ராடு இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. செபியும் வந்து ஒரு சில விஷயங்களை கேட்கலன்னாங்க. செபி விசாரிக்கட்டும், கோர்ட்டுக்கு போட்டோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பிரதமராக நீங்கள் வந்து அதில் எதனா ஒரு விளக்கம் இல்லை, அது எதனா ஒன்று கொடுத்தீங்களா ஐயா மோடி அவர்களே? கொடுக்கல. அப்போ நாங்கள் வந்து ஒரு சந்தேக பார்வையின் மீது எப்படி மொவா மோத்ரா வந்து ஒரு என் பார்வையில் ஒரு குற்றவாளியாக தெரிகிறாங்களோ இதற்கு சாத்தியக்கூறு இருக்குல்ல. ஒருவேளை இது செட்டிங்காக கூட இருக்கலாம்ல, ஏன்னா இவங்கெல்லாம் பாராளுமன்றத்தில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டால் வியாபாரம் பண்ண முடியல, கடற்கரையெல்லாம் விற்க முடியல, விமான தரைத்தளத்தெல்லாம் விற்க முடியல, தனியாருக்கு தாரவாத்து கொடுக்க முடியல, தனியாருக்கு தாரவாத்து கொடுத்தா பாராளுமன்றத்தில் உறுப்பினருங்க கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி எதிர்கொள்ள முடியல. அப்போ நானே கூட பிளான் பண்ணி செட்டிங் பண்ணி கிஃப்ட் கொடுத்து மாட்டி விட்ருக்கலாம்ல இப்போ ட்ராப்பில். ஓகே, இதெல்லாம் வந்து சந்தேகம். இப்போ இதனால் நல்லது கெட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொவா மோத்ராக்கு இதுவரைலாம் கெட்டது, இதுக்கு மேலே நல்லது என்னென்னா, மொவா மோத்ராக்கு சீட்டு இனிமேல் கொடுக்க மாட்டாங்க, திரிணாமுல் காங்கிரஸே வந்து அவர்களை ஓரம் கட்டிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகள் ஒரு ஓரளவுக்கு வந்து செய்திகள் கசிந்த வண்ணம் இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மம்தா பானர்ஜி கடுப்பாகி ஷீ வில் ரிட்டர்ன் டு தி பார்லிமெண்ட் அண்ட் ஷீ வில் ஃபைட் அப்படின்ட்டாங்க. மொவா மோத்ராக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்க, நான் நிற்க வச்சா அந்த மாதிரி ஜெயிக்கும், ஜெயிக்க வச்சு நேராக அங்கே வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கு ஒரு கேரண்டி மம்தா பானர்ஜி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மொவா மோத்ரா என்ன சொல்கிறாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் இனிமேல் உன்னை உட போகிறதில்ல, எனக்கு வயசு கம்மி, இனிமேல்ட்டு 30 வருஷம் ஆனாலும் சரி 40 வருஷம் ஆனாலும் சரி உங்களை வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா அங்கேயே வந்து ஒரு வார்த்தை வந்து, அதாவது பொதுவாக இந்த ஜெயிலுக்கு போகிறவங்க, அசிங்கப்படுறவங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சில விசாரணையில் வரவங்க பார்த்திங்கன்னா ஒரு கோபம் வரும், அந்த கோபம் வந்து அப்படியே ஆகி அதுதான் அவங்கள வந்து அந்த காம்ப்ளசின்ஸின்வாங்க, அதாவது பார்த்துக்கலாம் நீயா நானாவா அரசியல் அப்படின்வாங்க. அப்படி கோவப்பட்டு வீரியமானவர் தான் ரேவந்த் ரெட்டி, பாஜகவால் பழிவாங்கப்பட்டதுனால தான் அந்த கோவம் வந்தது, அவர் இறங்கி களத்தில் வேலை செஞ்சு நீ முதலமைச்சராக இருக்கார். அப்படி ஜெயிலுகளை போட்டு இது பண்ணி அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையெல்லாம் ஆனதுனால தான் அம்மையார் ஜெயலலிதா கோவப்பட்டு திருப்பி வந்து ஆட்சி கட்டலை அதிகமாக எப்படி உட்காருறதுன்றதை பற்றி பண்ணாங்க. அப்படி கோவப்பட்டு இந்த தர்ம சங்கடத்துக்கெல்லாம் ஆளானதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து கர்நாடகத்தில் சிவகுமார் வந்து என்னை ஜெயிலில் போட்டாங்க, இந்த பாஜகவை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த கோவம் வந்தது. இங்கே என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பாக சத்தீஸ்கர் எடுத்துக்காங்க, இல்லை மத்திய பிரதேசத்தில், நாங்கள் காங்கிரஸ் நாங்கள்லாம் யாரையோ யாரையோ பார்த்துட்டோம், 60 வருஷமாக அதை நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்கிறது. அந்த தோய்வு அந்த இது இருக்குது பாருங்களா, அந்த காம்ப்ளசன்சி போயிடும். ஐயோயோ விட்டா இவங்க ஜெயிலில் போட்டுருவாங்க பொழுது, இவங்க ஒண்டி ஊழல் பண்ணுறாங்க, நம்மளாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க, இனிமேல்ட்டு இவங்களை விடக்கூடாதுன்ற அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த அந்த உழைக்கணுன்ற அந்த எண்ணம் இனிமேல்ட்டு இவங்களுக்குலாம் கொஞ்சம் வரும். அதை வந்து காங்கிரஸ்க்கு இது வந்து ஒரு பலமாக நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 5 மாநில தேர்தலுக்கு பிறகு இந்திய கூட்டணியில் ஒரு தோய்வு இருந்துச்சு, அது வந்து இந்த மொவா மோத்ராவினுடைய பதவி நீக்கம் செய்த பிறகு அது மீண்டும் வந்து எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி மீண்டும் மொவா மோத்ராக்காக ஒன்று கூடி நிற்கிறத பார்க்க முடியாது. அப்போ அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது வந்து வந்து ஒரு அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அந்த அம்மையார் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஆமாம் வாங்கினேன், லிப்ஸ்டிக் வாங்கினேன், மேக்கப் செட் வாங்கினேன், அதுக்கப்புறமா 2 ட்ரெஸ் வாங்கினேன், ஆமாம் இதான் வாங்க, அது பை வேறு எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த பணக்கார பையெலாம் அதில் வந்து ஒன்று வந்து முதல் தோல் பை ஒன்று ஏதோ கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க, அது எனக்கு தரவுகள் தெரியல, அந்த ரிப்போர்ட் நான் இன்னும் பார்க்கல, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அந்தமாக வேறு கையில் வச்சுட்டுருக்கு, ஆமாம் நான் பெண்மணி, நான் எந்த ஷூ போடுவேன், இது போடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் தயாராக இருக்கிறாங்க. அந்த அரசியல் டிட் ஃபார் டாட் அரசியல் வந்து மொவா மோத்ராக்கு நல்லாவே வரும். நீங்கள் மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, நேற்று இந்தம்மா பேச விட்டுருந்தா பாராளுமன்றத்தில் இந்தம்மா வச்சு வேறு எதனா உண்மையை சொல்லிடும், இல்லை தேர் இழுத்து தெருவில் விட்டுறோம், நான் வண்டி குற்றவாளி இல்லை, நீங்களும் குற்றவாளி தான், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹிரானந்தனி கொடுத்துருக்கிறார், எதுக்கு கொடுக்குறாரு, அவருக்கு காரியம் சாதிச்சினோம், அவர் சின்ன வியாபாரி, சின்ன வியாபாரியே இந்த மாதிரி துபாய்க்கு கூப்பிட்டு போய் இதெல்லாம் கொடுக்குறாருனா பெரிய வியாபாரியாக இருக்கக்கூடிய அதானி அம்பானி இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன கொடுப்பாங்க,
அண்ணனுக்கு என்ன செஞ்ச அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் வரல, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இந்த பிட்டு வண்டி நாங்கள் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா, பத்திரிகையாளர் மக்கள் பேசி இருந்தாலுமே கூட வந்து அவர் அவங்க பதவி நீக்கப்பட்டிருக்கும் தானே. இல்லை இல்லைங்க, பேசி இருந்தாலும் பதவி நீக்கப்படுறது அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, மஹுவா மோத்ரா ஒண்டி தான் குற்றவாளியா? ஹிரானந்தினிக்கு பேசுனது வக்காலத்து வாங்கி பேசினாங்க, இல்லை அதான் நீ கேள்வி கேட்டது ஒண்டி இருக்குது. ஏன் அந்த கேள்வி வந்தது? இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை யார் தாரவாக்கி விற்கிறது? நம்ம பொதுமக்களாக சாமானியர்கள் நம்ம அதை தான் கேட்கணும். ஏன் அரசாங்கமே எடுத்து நடத்துறது? தனியாரால் எடுத்து லாபம் சம்பாதிச்சு அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க, வசதி வாங்குவாங்க, லோனில் வாங்குவாங்க, அஞ்சு மூணு அடுக்காக எல்லாம் பண்ணுவாங்கன்னா ஏன் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஏன் அரசாங்கமே அதை எடுத்து நடத்தக்கூடாது? ஏன் தனியாருக்கு விற்கிறீங்க? யார் வீட்டு பொருளை யாருக்கு எடுத்து விற்கிறது? அஞ்சு வருஷம் வந்தமா ஆட்சி நடத்தினமா போனோமான்னு இருக்கணும். பொதுமக்களோட சொத்தெல்லாம் எடுத்து வித்துட்டு இருக்கிறதுக்கு வந்து இங்கே யாருக்கும் வந்து பட்டா போட்டு கொடுக்கல. அதுதான் அது. அதனால் நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஒரு பாதி ரைட்டு முகாமைத்துவம் மீத்து எடுத்த நடவடிக்கை ஒரு ஒரு நடுநிலையாக நீங்கள் பார்க்கும்போது அதில் எந்த தவறும் கிடையாது. ஒரு லாகினை வந்து ஒரு வியாபாரிக்கிட்ட வந்து கொடுக்கறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அழகு அல்ல, ரைட்டுங்களா? கொடுத்துட்டாங்க, தண்டனை பெற்றாங்க. இதுக்கப்புறம் மக்கள் அதாவது இந்த இதுக்கு வந்து இன்னொன்று, இது வந்து உச்சகட்ட தண்டனை. அதாவது ஒரு கிஃப்ட் வாங்கினதுக்கு வந்து இது வந்து உச்ச, அதாவது இது வந்து லஞ்சத்தில் வருமா வராதா, இது ஊழலில் வருமா வராதான்றதுல அந்த சந்தேகம் இருக்குது. காரணம் என்னென்னா, லஞ்சம்னா எவ்வளோ பணம்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும், எதற்காக வாங்கினாங்கன்ற. இது இன்னொன்று, இந்த மாதிரி கேள்வி எழுப்புறது காசு வாங்குறாங்கன்றது விமர்சனம் வந்து புதுசாக வந்தது கிடையாது, புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ஒரு பேச்சுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, ஒரு தொகுதிக்கு போகிறாரு. அந்த தொகுதியில் இருக்கவங்களாம் இந்த ஏரியாவில் வந்து காவா ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து குடித்தண்ணி சரியாக வரலன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அங்கேயே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரர் தான் இருக்கார், அவரும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த குழாய் வந்து பாதாள குழாயில் மாற்றி கொடுக்கணும், கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நான் கட்டடம் பெருசாக கட்டுறேன் அப்படின்னு அவரும் கோரிக்கை வைக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ வந்து அந்த பில்டர் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு, இல்லை இவருக்கு வந்து ஆசைப்பட்டு ஒரு மோதிரம் மாட்டி விட்டார் அப்படின்னா, அது அந்த கேள்வி கேட்டது லஞ்சத்தில் வருமா ஊழலில் வருமா, அது எப்படி ப்ரூஃப்? அது வந்து சட்ட பிரச்சனை, புரியுதுங்களா? ஏன்னா இங்கே வந்து காந்தியோ நேருவோ இல்லை ஐயா காமராஜரோ கக்கனோ இல்லை. இங்கே பாதி நேரம் வந்துட்டு எதை வச்சு எப்படி ஆட்டத்தை கலைக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ஊழல் பண்ணலாம், மக்களை எப்படி பிளவுபடுத்தலாம், சாதிய ரீதியாக மத ரீதியாக எப்படி வந்து தூண்டி விடலாம், அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து மஹுவா மோத்ரா வந்து மாட்டிட்டாங்க. இதில் இன்னொரு பாடம், ரொம்ப முக்கியமான பாடம் என்னென்னா, காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் இல்லை மற்ற எதிர்கட்சிகள் கண்ணில் விளக்கண்ணியை விட்டு பார்க்கணும். எப்படியெல்லாம் கானர் பண்ணி பிடிக்கிறாங்க, சின்னதாக எதனால் பிசுறு தட்டுச்சுன்னா மாட்டிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நேர்மையாக இருக்கணும், முடிஞ்சளவு கை சுத்தமாக இருக்கணும், மக்கள் நலன் சார்ந்து அரசியல் பண்ணும். அது பண்ணாதான் நீங்கள் வந்து பாஜகவை திருப்பி இந்த மாதிரி வந்து, பாஜக இப்போ பண்ணியிருப்பாங்க, இப்போ பாஜகவே ஆட்சியில் இருந்தால் அவங்க பண்ணுறதெல்லாம் வெளில வராது. அவங்க எதிர்கட்சியில் உட்காந்தாதான் அவங்க தண்டவாளெல்லாம் வண்டவாளம் ஏறும். அப்போ அதற்குண்டான வேலையை வந்து இந்த எதிர்கட்சிகள் ஒழுங்காக பண்ணணும் கூடி நின்று. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.